ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இருந்தா போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனுக்கோ அல்லது ஸ்நாக்ஸுக்கோ இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரொம்ப புளிப்பில்லாத இட்லி மாவு எடுத்துக்கலாம் இதை நேத்து மொதல் நாள் அரைச்ச மாவோ அல்லது அரைச்ச உடனே இருக்கக்கூடிய மாவில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃபிளர் அல்லது அரிசி மாவு இது ரெண்டுலையும் எது வேணா சேர்த்துக்கலாம் அந்த மாவோட திக்னஸை தான் மாவு ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட தேவைப்படும் அதே மாவு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும் இப்ப மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு விடவே கொஞ்சம் திக்கா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துல இருக்கணும் இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்றதுக்காக வேற ஒரு கடாயில அதே கப்பால அரைக்கப்பளவுக்கு நம்ம எந்த கப்பால இட்லி மாவு எடுத்தோமோ அந்த கப்பால அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி லைட்டா பிசு பிசுப்பு தன்மை வந்தா போதுங்க இது கம்பி தான் எதுவும் வரணும்னு அவசியம் இல்ல இப்ப பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை பாகில் போட்டு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த சர்க்கரை பாகுக்கு பதிலாக பால் அல்லது பசும் பால் இதில் ரெண்டுலையும் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இது நீங்க பசும் பால்லையும் செஞ்சு கொடுக்கலாம் அல்லது நல்ல திக்கா பிடிஞ்ச தேங்காய் பால்லையும் செஞ்சு கொடுக்கலாம் இப்ப இது கூட பாத்தீங்கன்னா வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்க இனிப்புக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை எது வேணா சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொரிச்சு போடும்போது இந்த பாலும் கொஞ்சம் சூடா இருக்கணும் அல்லது இந்த சர்க்கரை பாகுல போடுற மாதிரி இருந்தா சர்க்கரை பாகும் சூடா இருக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பூந்தி எல்லாம் போட்ட உடனே சட்டுன்னு நல்லா ஊறிட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இத பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடு அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க இதுல வச்சு நம்ம ஊத்தினோம்னா மாவு வந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிளவர் சேர்த்து திக்காக்குறதுனால இது ஊத்தினோடனே வந்து சரசரன்னு வராது நல்லா முத்து முத்தா அழகா விழுது பாருங்க நம்ம கடலை மாவுல பூந்தி பண்ணிருப்போம் இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இட்லி மாவுல பண்ண போறோம் இப்ப நம்ம இட்லி மாவுல பாத்தீங்கன்னா பால் பணியாரம் பண்ணுவோம் அதுவே நம்ம இந்த மாதிரி முத்து முத்தா பண்ணி தரும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது ஸ்பூன்ல நல்லா ஊறிட்டு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடும் போறது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம இதுல அரிசி மாவோ அல்லது கான்ஃபிளவர் மாவோ சேர்த்ததுனால இது ரொம்ப வந்து கலர் மாறி போகாது இப்ப நான் இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு போட்டதுனால நான் இதுல உப்பு சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க உப்பு சேர்க்காம இட்லி மாவு வச்சிருந்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை கலந்துக்கலாம் அதே மாதிரி இதுல நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு இருந்தா போதும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சட்டன் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில இருக்குங்க இது குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை குட்டி குட்டியா முத்து முத்தா அழகா வந்திருக்கு பாருங்க இப்ப இது நல்லா வெந்துடுச்சு நம்ம இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்ப இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நம்ம பொறிச்ச உடனே நல்லா சூடாக இருக்கும் போதே அந்த சர்க்கரை பாகுலே அல்லது பால்லையோ சேர்த்துருங்க இந்த நம்ம பூந்தியும் சூடாக இருக்கணும் அதே சமயம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் அல்லது சர்க்கரை பாகு இது ரெண்டுமே ஏதாவது சூடாக இருந்ததுன்னா நம்ம போட்ட உடனே நல்லா ஊறிட்டு அழகாக இது ஒரு ரெண்டு சைஸ் பெருசாகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது பாருங்க இது ரொம்ப எண்ணெயும் உறிஞ்சலை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு இப்போ நம்ம இது ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகுலி அல்லது சேர்த்து கொடுக்கலாம் ரொம்ப நம்ம அந்த இட்லி மாவை வச்சு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்